வணக்கம். உங்களுக்கு கருவா மரத்தை காட்ட போகிறேன். கருவா மரம் பொதுவாக நீங்கள் பார்ப்பீங்க, அது இலங்கையின் தென்பகுதியில் வளர்கிற ஒரு ஒரு தாவரம். இலங்கையில் சிறு ஏற்றுமதி பயிர்கள் ஒன்று. இலங்கை கைப்பற்றிய போர்த்துகேயர்கள் கூட இந்த கருவா செய்கையினை மையமாக வைத்தான் இலங்கை கைப்பற்றினதாக வரலாறுகள் சொல்லுகின்றன. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து இலங்கையின் தென்பகுதியில் தான் வருமென்று சொன்னார்கள். ஆனால் இங்கே இலங்கையின் வடக்கு பகுதியில், அதாவது எங்களோட மண்ணில், வவுனியா மண்ணில் வந்து இந்த கருவா தாவரம் வந்துரு பாருங்க, நல்ல செழிப்பாக வளர்ந்துருக்கு ஒரு வீட்டில். இது வவுனியா வடக்கில் ஓமந்தைக்கு கிட்ட இருக்கிற ஒரு கிராமத்தில் தான் இந்த கருவா மரம் வளர்ந்துருக்கு, நல்ல செழிப்பாக வளர்ந்துருக்குது. இந்த இலையை தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரியாணிக்கு பயன்படுத்துகிறார்கள். பிரியாணி லீப்பட்டு சொல்கிறது. இந்த மரத்துக்குள்ளே நிறைய வளர்ந்துருக்குது. அப்போ நாங்கள் இவங்களுக்கு சொன்னாங்க, இந்த வீட்டுக்காரர் சொன்னாங்க, கீழே ஒரு நல்ல இதாக விரித்து விட்டால் இந்த சேர்ற இலையில வந்து பிஸ்னஸ் பண்ணலாமண்டு. ஆனால் அப்படியே இந்த இலையிலெல்லாம் கீழே அப்படியே விளவிட்டுருக்குது. கருவாப்பட்டை இலை என்பது ஒரு வாசனை திரவியங்களில் ஒன்றாக இருக்குது. இலங்கையின் தனித்துவமிக்க தாவரமாகவும் இது விளங்குவதற்கு காரணம் இலங்கைக்கு உரிய தனித்தன்மைகளுடன் வரலாற்று ரீதியாக அணுகப்பட்டு வந்திருக்கின்றது. தற்காலத்தில் பிரியாணி இலையாக பயன்படுத்தப்பட்டு வருகின்ற இந்த இலையில் ஏராளமான மருத்துவ சக்திகள் காணப்படுவதாக சுதேச மருத்துவம் கூறுகின்றது. இந்த பாருங்க, இதுதான் கருவா மரம். கருவா மரத்தின் இலை இலையை அப்படி சுண்டி அதனால நல்ல கருவா வாசம் அடிக்குது. அப்பா நல்ல ஒரு வாசம். இது பாருங்க, இந்த இலையை தான் பிரியாணி லீஃப் அண்டு விற்கிறவங்க. எவ்வளோ இலை கீழே விழுந்துருக்கு பாருங்க, செழிப்பாக வளர்ந்துருக்குது எங்களோட மண்ணிலையும். இது நல்லா தண்ணி விட்டு இருக்கணும் போல. அது வந்து மழை தானே. இப்போ இதில் இந்த பட்டை என்ன உரிக்கிறது? தடிகள் கிளைகள் உரிஞ்சானே, பட்டை தடிகளை வெட்டி கவாத்து பண்ணி போட்டு. உண்மையில் கருவாப்பட்டை மரத்தில் பல நூறு இனங்கள் இருந்தாலும் இன்றைய காலகட்டத்தில் உலகெங்கும் பொதுவாக அறியப்பட்ட இரண்டு இனங்கள் தான் இருக்கின்றன. ஒன்று சீன லவங்கப்பட்டை, மற்றது சிலோன் லவங்கப்பட்டை எனப்படுகின்ற இலங்கையின் கருவாப்பட்டை. ஒரு அஞ்சு இலையை வச்சு ஒரு பக்கெட்டு ஒரு 50 ரூபா 100 ரூபாய்க்கு விற்கிறாங்களே. ஓ, அதுதான் அதான். ஆனால் நல்ல செழிப்பாக இருக்குது நீங்கள. வரலாற்று காலத்தில் வந்து இந்த லவங்கப்பட்டை மரம் வாசனை திரவிய தேவைக்காகவும் உணவின் மசாலா பொடி தயாரிப்பினாலும் தங்கத்துக்கு நிகரான பெறுமதியில் மதிக்கப்பட்டு வந்தது. பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆசிய நாடுகளிலிருந்து தங்கத்துக்கு பண்டமாற்று செய்யப்பட்ட வாசனை திரவியமாக கூட இந்த லவங்கப்பட்டை அல்லது கருவாப்பட்டை மரம் விளங்கி இருந்தது. இதனால தான் 16ஆம் நூற்றாண்டுகளில் இலங்கைக்கு படையெடுத்து வந்த போர்த்துகேயர்கள் தென்னிலங்கையின் கருவா பிரதேசங்களை முதலில் ஆக்கிரமித்திருந்தார்கள். அன்றைய கோட்டை ராஜ்யத்தின் கீழ் இருந்த இந்த கருவா பிரதேசங்கள் இன்றைய காலி மாத்தறை மாவட்டங்களில் அதிகமாக காணப்படுகின்றன. இந்த சருகுகளை தான் பிரியாணி லீஃப் பண்ணுவிக்கிறாங்க. எவ்வளோ இலை விழுந்துருக்கு? மருத்துவ ரீதியில் லவங்கப்பட்ட இலையிலிருந்து பிரித்தெடுக்கப்படுகின்ற எண்ணெயில் பைட்ரோ நியூட்ரியன்ஸ் மற்றும் ஜூஜெனோல் ஆகிய வேதிப்பொருட்கள் இருக்கின்றன. இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வயிற்று வலி, அதேபோல் குமட்டல் மற்றும் வயிற்றுப்போக்கு உள்ளிட்ட இடப்பை குடல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு உதவுவதாக கண்டறிந்திருக்கிறார்கள். இதில் அதிகளவு சின்னமால்ஹைடு இருப்பதனால வந்து மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த ஒவ்வாமை அல்லது அலர்ச்சிக்கு எதிரான பண்புகளும் இந்த கருவாப்பட்டையில் இருக்கின்றது. இந்த பண்புகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு இயற்கையான வலி நிவாரணையாக கூட விளங்குகின்றது. சின்ன கண்டா கொண்டு வந்து வச்சிருக்கீங்களே, நல்ல மரம் பெருசா வந்து. இது எப்ப வச்ச நீங்கள்? இதுயா? மாமடுவில் இருக்காங்க சிங்களாக்களன். இங்க வந்து ஆயிரங்களா? ஆஹா.
ஏன்னா அப்ப நீங்க இத இதண்ட ஒரு பைக் பண்ணி கொடுக்கலாமே காரே இந்த கடையலுக்கு அதான் இது அப்படியே பூத்து பூத்து கொட்டும் போலயா காய் வாரதா ஆ காயில தான் கண்டு வரும் இருக்கா காய்ச்ச காய் என்று சொன்ன முளைக்கலவா